Hello friends, welcome to Sisha channel. இனிக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னோட சிஸ்டரும் ஊர்ல இருந்து வந்துட்டா. சோ அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாரும் வந்துட்டாங்க. என்னோட தம்பியும் வந்துட்டான். சோ கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டு ஒன்னா இருக்கும். அதனால வந்து இதுதான் லாஸ்ட் ட்ரிப் இருந்துச்சு அப்படிங்கறதுனால அங்க இருக்கிற டெம்பிள்ஸ்லாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, சமயபுரம் மலைக்கோட்டை இதெல்லாம் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்க வந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காவேரி ரிவர் மேலதான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க சமயபுரம் டெம்பிள் போயிட்டோம், அதுக்கப்புறம் தான் மலைக்கோட்டை டெம்பிள் போனோம். ஸோ அந்த டே வந்து ஃபுல்லாகவே வந்து நாங்கள் ரொம்ப 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 ஹாப்பியாக ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் வந்துட்டு டேவோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேட் சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருச்சு எங்களுக்கு. இப்போ சமயபுரத்துலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு மலைக்கோட்டை டெம்பிளுக்காக பஸ் ஏறணும்னு சொல்லிட்டு நாங்கள் வாக் பண்ணி ஃப்ரெண்டில் போய்கிட்டு இருக்கோம். என்ன மாதிரி பேட் சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் கடைசியில் வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் அது வந்து எங்களுக்கு அன்றைக்கி டேவோட எண்டில் தான் அந்த விஷயம் நடந்தது. நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோமோ அது அப்படியே ஆப்போசிட்டாக அந்த அளவுக்கு நாங்கள் வந்து சேட் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம மலைக்கோட்டை டெம்பிள் போகிறதுக்காக தெப்பக்குளம் வந்துட்டோம். தெப்பக்குளம் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக வந்துட்டு கடைகள் தான் இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இங்கே வந்துட்டால் எல்லா பொருளுமே நமக்கு கிடச்சிரும். அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பரான ஷாப்ஸ் தான் இங்கே நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டு ஏற ஆரம்பித்தாச்சு. கோவிலுக்குள்ளே ஏறி எங்களால் வந்துட்டு சுத்தமாக ஏற முடியல. இதே வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஊருக்கு போனேன்னா நான் கண்டிப்பாக வந்து மலைக்கோட்டை போவோம். அப்படி போகும்போது நாங்கள் வந்து எங்களால் ஏற முடிஞ்சுது. பட் இப்போ வந்து எங்களால் வந்துட்டு ஏற முடியல, ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்துட்டு நாங்கள் அப்போ வந்து டக்கு 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 டக்குன்னு ஓடிடுவோம் ஸ்டெப்ஸ் மேலே, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன, இப்போ வந்து மாஸ்க்கும் போட்டுட்டு எங்களால் வந்து மேலே வந்து ஏறவே முடியல சுத்தமாக. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறணும். இதில் வீடியோ எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கலை. அப்புறம் என்னோடய தம்பி வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் கண்டினியூ பண்ணான். நம்ம அந்த டெம்பிள் மேலே போயிட்டு உச்சி பிள்ளையார் பார்த்ததுக்கப்புறம் சுற்றி வர இடங்களில் நின்று பார்த்தோம் அப்படின்னா ஊர் வந்து சும்மா சூப்பராக பல பல பலான்னு நமக்கு வந்து லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக தெரியும். அதில் அழகாக வந்து காவேரி பிரிட்ஜ் வந்து நமக்கு சூப்பராக தெரியும். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் கோவில் லைட்ஸ்லாம் போட்டு செமையாக இருக்கும். அங்கே வந்து தெப்பக்குளம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சும் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ்லாம் போட்டு சும்மா ஜொலிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மேலேருந்து பார்த்து சிட்டியை வந்து சூப்பராக ரசிக்கலாம். அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம டெம்பிள்லேருந்து வெளியில் வந்தாச்சு. அதாவது உச்சிப்பிள்ளையார் பிரகாரத்துலேருந்து வெளியில் வந்து இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இறங்குறச்சே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. எனக்கு ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இறங்குறச்சே நான் கொஞ்சம் ஈஸியாகவே வந்து இறங்கிட்டேன். அப்புறம் இங்கேருந்து வந்து இறங்கி கொஞ்சம் அங்கே கீழே நிற்கும்போது குட்டீஸ்லாம் வந்து நாங்கள் வந்து மலை மேலே நிற்கணும், நீங்கள் எங்களை ஃபோட்டோ எடுங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவன் வந்து லைட்டாக நான் அப்படியே இந்த சிட்டி ஃபுல்லாக அவன் கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தான். சரி நம்மளும் அப்படியே அதை வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கீழேருந்து குட்டீஸ் வந்து அந்த மலை மேலே வந்து ஸ்டெப்ஸ் வழியாக ஏறாமல் மலையோட அந்த இதை பிடிச்சிட்டு அப்படியே ஏறி வந்து நின்றுட்டாங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீடியோஸ்லாம் எடுத்து ரகலை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரொம்பவே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ டைம் கிட்டத்தட்ட வந்து 8:00 ஆகிடுச்சு. டெம்பிள் வந்து க்ளோஸ் 7:30 இருக்கும். 7:30 வந்து விசில் பண்ணி எல்லாரையும் கீழே இறங்குங்க, நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் கீழே இறங்கும் போதெல்லாம் வந்து டோர் வந்து ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் போகிறதுக்கு மட்டும் வழி விட்டுட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போவே டைம் ஆகிடுச்சு, வீட்டில் போயிட்டு எல்லாருக்கும் குக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் நம்ம ஒரு நல்ல ஜாலி ட்ரிப் தானே, ஸோ அதனால் வந்து டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கரூர் பைபாஸ் ரோட்டில் சங்கீதா அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, அங்கே போய் டின்னர் பண்ணலாம் அப்படி டின்னர் ஃபினிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் கால் பண்ணி வர சொன்னோம். இதில் என்ன சேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போய் டின்னர்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது அப்பா வந்த பைக் வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ அது எங்களுக்கு ரொம்பவே வந்து அப்செட் ஆயிடுச்சு. ஹோட்டலில் இருந்த சிசிடிவி கேமரா செக் பண்ண சொன்னால் கேமரா ஒர்க் ஆகலை அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் போலீஸில் அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். இப்போ அது என்னென்னா எங்கள் இன்னி வரைக்குமே வந்து அந்த கேமரா சாரி அந்த பைக் வந்து எங்களுக்கு கிடைக்கல. அந்த ரூட்டில் வந்து இது ஒரு வேலையாகவே வச்சுட்டு செய்கிறதா சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு டியூட்டியில் இருந்த அந்த செக்யூரிட்டி கூட வந்துட்டு அதுக்கப்புறம் வேலையை விட்டே போயாச்சுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டல் போகிறவங்க அந்த ரோட்டில் இருக்கிற ஹோட்டல் போகிறவங்க அவங்க கார் பார்க்கிங்க்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, பைக் பார்க்கிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதில்ல. ஸோ நீங்கள் வந்துட்டு
அந்த ஹோட்டல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பைக் சேஃப்டி உங்களோடது தான் அப்படிங்கிறாங்க. அதனால் வந்துட்டு அந்த ஹோட்டல் சூஸ் பண்ணுறவங்க நீங்கள் உங்கள் பைக்கை வந்து நீங்கள் சேஃப்டியாக பார்த்துக்கிட்டா அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இது நாங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு நாங்கள் மார்னிங்லேருந்து அந்த 7:30 வரைக்கும் நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோமோ அது எல்லாமே எங்களுக்கு அப்படியே வந்து டேர்ன் ஆகிட்டு ரொம்ப சேட் ஆகிட்டோம். ஏன்னா இன்னும் ரெண்டு நாளில் வந்து ஃபங்க்ஷன் வேறு இருந்ததுனால எங்களால் எதுலேயுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு போகிறதா இருந்தால் உங்கள் பைக்கை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதனால் வந்துட்டு இது ஜஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் நாங்கள் யாரையும் ப்ளேம் பண்ணுறதுக்கு வந்துட்டு விருப்பப்படலை. எங்களோட பொருள் காணும், அது வந்துட்டு எப்படி எங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் நாங்கள் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக தான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறமும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.